மணல் குவாரிகளை திறக்க கோரி நாமக்கல்லில் நடைபெற்ற போராட்டத்தின் போது போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ரவி. ரவி, விவரங்களை பதிவு செய்யலாம். பாலவேல், அதாவது தமிழகத்தில் உள்ள 5,500 மணல் உரிமையாளர்கள் மற்றும் மாட்டுப்பண்ணை தொழிலாளர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டி தமிழகம் முழுவதும் கடந்த 7 மாதங்களாக செயல்படாமல் இருந்த, அதாவது நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மணல் குவாரிகளை இயக்க வேண்டியும் தமிழகத்தில் உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள 22 காலாவதியான சுங்கச்சாவடிகளை அகற்றக் கோரியும் இன்று நாமக்கல் சுங்கச்சாவடி, அதாவது தோல்கட் சுங்கச்சாவடி, கேரம்பூரில் உள்ள சுங்கச்சாவடிக்கு முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 500க்கும் மேற்பட்ட மணல்லாரி உரிமையாளர்கள், மென்பொருள் உரிமையாளர்கள் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி மறுத்த நிலையில் போலீசாருக்கு இவர்களுக்கு தன்னுமுள் ஏற்பட்டது. இதனையடுத்து லாரி உரிமையாளர்கள் சாலைமறியில் ஈடுபட்டனர். இருப்பினும் இவர்களுடைய கோரிக்கைகளை ஏற்காத போலீஸ் அவர்களை தள்ளுமுள்ளு செய்தனர். மேலும் சாலையில் படுத்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் தங்கள் கோரிக்கைகளை நிறைவேறுவரை மறியல் செய்தனர். இதனால் போலீசாருக்கும் இவர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டு உடனடியாக கைது செய்யப்பட்டு தனியார் திருமணமன்றத்தில் அடைக்கப்பட்டுள்ளது. நன்றி ரவிக்குமார், விரிவான விவரங்களுக்கு. புருனேவில் இருந்து சென்னைக்கு தொடங்க உள்ள நேரடி விமான சேவையை பிரதமர் மோடி மற்றும் அந்நாட்டு சுல்தான் பரஸ்பரம் வரவேற்றனர். அரசுமுறை பயணமாக புருனே சென்ற பிரதமர் மோடி 2வது நாளான இன்று அந்நாட்டு சுல்தான் ஹாஜி அசனால் போல்கியா மற்றும் அவரது குடும்பத்தினரை அரண்மனையில் சந்தித்தார். இதனைத் தொடர்ந்து பிரதமர் மோடி மற்றும் புருனே சுல்தான் தலைமையில் இருநாட்டு உயரதிகாரிகளும் ஆலோசனை மேற்கொண்டனர். அப்போது விவசாயம், மருத்துவம், தொழில்நுட்பம், சைபர் பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் இணைந்து பணியாற்றுவது குறித்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. பின்னர் பேசிய பிரதமர் மோடி, பாதுகாப்பு, இயற்கை எரிவாயு, விண்வெளி துறைகளிலும் இருநாட்டு உறவை மேம்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தெரிவித்தார். அந்தரிக்ஷ கே க்ஷேத்ர மே அப்னே சஹயோக் கோ சுத்ரட் கர்னே கே லியே ஹம்னே சேட்டலைட் டெவலப்மெண்ட், ரிமோட் சென்சிங் ஆர் ட்ரெய்னிங் பர். தொடர்ந்து பேசிய அவர், புருனேவில் திறக்கப்பட்ட இந்திய தூதரகத்தின் புதிய அலுவலகம் மூலம் அந்நாட்டில் வசிக்கும் இந்தியர்களுக்கு நிரந்தர முகவரி கிடைத்திருப்பதாக கூறினார். புருனே பயணத்தை தொடர்ந்து பிரதமர் மோடி சிங்கப்பூருக்கு புறப்பட்டுச் சென்றார். செப்டம்பர் 14 நடைபெறவுள்ள TNPSC Group 2 முதல்நிலை தேர்வுக்கான நுழைவுச் சீட்டை தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. தமிழ்நாடு அரசின் பல்வேறு துறைகளில் Group 2 நிலையில் காலியாக உள்ள 2,327 பணியிடங்களுக்கான அறிவிப்பை TNPSC வெளியிட்டது. பட்டப்படிப்பு, கல்வித் தகுதி கொண்ட இப்பணியிடங்களுக்கு 7,93,962 பேர் விண்ணப்பித்துள்ளனர். இந்நிலையில் செப்டம்பர் 14 நடைபெறவுள்ள முதல்நிலை தேர்வுக்கான நுழைவுச் சீட்டை தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. இதனை தமிழ்நாடு அரசு தேர்வாணையத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. செப்டம்பர் 14 காலை 9:30 தேர்வு தொடங்கும் நிலையில் காலை 9 தேர்வறைக்குள் இருக்க வேண்டும் என்று TNPSC தெரிவித்துள்ளது. மேலும் தேர்வறையில் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகளையும் TNPSC தனது அதிகாரப்பூர்வ இணையதளம் மற்றும் நுழைவுச் சீட்டில் குறிப்பிட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் எறும்புப்பட்டியில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் தயாரிக்கும் சத்துணவு கூடத்தில் மனித கழிவு பூசப்பட்ட விவகாரம் தொடர்பாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. எறும்புப்பட்டியில் செயல்பட்டு வரும் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் சுற்றுவட்டார பகுதி மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். கடந்த வாரம் சனி ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை முடிந்து மாணவர்களும் ஆசிரியர்களும் திங்கட்கிழமை பள்ளிக்கு வந்தபோது பள்ளி வளாகத்தில் உள்ள சத்துணவு கூடத்தினுள் மனித கழிவு பூசியிருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இது தொடர்பாக பள்ளி தலைமை ஆசிரியர் தனலட்சுமி எறும்புப்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதன் அடிப்படையில் முதல் அறிக்கை தகவல் பதியப்பட்டு கடந்த வெள்ளி, சனி, ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த பகுதியில் யார் யார் வந்தது, சத்துணவு கூடத்தின் சாவி யாரிடம் இருந்தது என்பது குறித்து வட்டார கல்வி அலுவலர் அருண் மற்றும் மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் ரவிசங்கர் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
மேலும் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் தனலட்சுமி, சத்துணவு அமைப்பாளர் மற்றும் ஊழியர்களிடமும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சேலம் மாவட்டம் வீராணம் அருகே பட்டாசு கிடங்கில் ஏற்பட்ட விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். படுகாயமடைந்த 4 பேர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வீராணம் அடுத்த பருத்திக்காடு பகுதியில் ஜெயக்குமார் என்பவருக்கு சொந்தமான பட்டாசு கிடங்கு உள்ளது. அனுமதி பெற்று நடத்தப்பட்டு வரும் இந்த பட்டாசு கிடங்கில் இன்று காலை நாட்டு வெடிகளை இறக்கி வைக்கும் போது கை தவறி ஒரு வெடி கீழே விழுந்து வெடித்தது. விபத்தில் வெடிகளை இறக்கும் பணியில் ஈடுபட்ட சிவகாசியைச் சேர்ந்த ஜெயராமன் என்பவர் பலத்த காயமடைந்த நிலையில் அவர் சிகிச்சைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட போது வழியிலேயே உயிரிழந்தார். மேலும் படுகாயமடைந்த 4 பேர் சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே விபத்து நடந்த இடத்தில் உயிரிழந்த ஜெயராமனின் செல்போனுக்கு வந்த அழைப்பை காவலர் எடுத்தபோது எதிர்முனையில் அவரது பேரன் பேசிய நிகழ்வு சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து 1 நிமிட செய்திகளை பார்க்கலாம். சிகாகோவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சைக்கிளில் சென்ற காணொலி தான் இது. தமிழ்நாட்டிற்கு தொழில் முதலீடுகளை ஈர்க்க அரசுமுறை பயணமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அமெரிக்கா சென்றுள்ளார். சான் பிரான்சிஸ்கோவை தொடர்ந்து சிகாகோ சென்ற அவர் மாலை நேரத்தில் கடற்கரை பகுதியில் மிதிவண்டி ஓட்டினார். இந்த காணொலியை தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மாலை நேர அமைதி புதிய கனவுகளுக்கு வித்திடும் என்று குறிப்பிட்டுள்ளார். இதேபோன்று முதலமைச்சரின் இந்த வீடியோவை தனது எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்துள்ள திமுக எம்பி வில்சன், முதலமைச்சர் மறைமுகமாக ஒரு செய்தியை வெளியிடுவதாக கூறியுள்ளார்.